முன்னாள் பேஸ்பால் பிளேயராக இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட், ஸ்கூல் அட்மின் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஹஸ்பண்ட் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கனால பேஸ்பாலே விளையாட முடியாமல் போயிடுது. ஸோ இந்த ஃபேமிலி புதுசாக ஒரு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணி 25 வருஷம் ஆகுதுன்னு ஒரு வினோதமான உண்மை இவங்களுக்கு தெரிய வருது. இருந்தாலுமே பெருசாக அதை இவங்க கண்டுக்கல. அந்த வீட்டுக்கு குடி வந்ததும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே ரொம்ப சந்தோஷமாக மாறிடுது. அவங்க ஹஸ்பண்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேகமாக சரியாக ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்க அவங்க வீட்டுக்குள்ள சின்ன சின்ன அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இதை இவங்க கண்டுக்கல, ஆனால் போக போக அது பெரிய பெரிய விஷயமாவே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, ஏன் அந்த வீட்டில் இருந்தவங்க அந்த ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணவே இல்லை, எதுக்காக அந்த அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது, யார் தான் அந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் ஜனவரி மந்தில் ரிலீஸ் ஆன நைட் ஸ்விம் அப்படிங்கிற இந்த ஹாரர் மூவி Z5 அவைலபிளாக இருக்கு. Marco.